வணக்கம். சினிமதி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பாலிவுட்ல பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பெருசா எந்த படமும் வரல அப்படிங்கிற வந்து ஒரு குறை ஒண்ணு இருக்கு. அதற்கு உதாரணம் போன்ற ஹீரோஸ் தான் சொல்லணும். ஏன்னா அமீர் கானோட லால் சிங் சத்தா வந்து பெருசா எதிர்பார்த்து ரொம்ப பெரிய அடியா வாங்கிச்சு. ஸோ அதனால வந்து சல்மான் கானும் சரி ஷாருக் கானும் சரி ரொம்பவே வந்து அவங்களோட படங்களை ரொம்ப கவனமா வெளியிடணுங்கிறதுல வந்து தெளிவா இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ வந்து ஷாருக் கானோட பதான் படம் வந்து 2023 ஜனவரியில் வரப்போகுது. அப்புறமா அட்லி இயக்கத்தில் நடிக்கிற அவர் நடிக்கிற ஜவான்கிற படம் வந்து ஜூன்லயோ சம்திங் வரப்போகுது. ஸோ அவரோட படங்களுக்கு வந்து 2023 வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் பதான் படத்துல வந்து பேஸ்ரம் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும் அது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்ப பெரிய எதிர்ப்பையும் வரவேற்பையும் ஒரு சேர சம்பாதிச்சிருக்கு. ஏன்னா அந்த பாடல்ல வந்து தீபிகா படுகோனையோட சேர்ந்து அவர் வந்து டுயட் பாடுறாரு. அந்த அந்த பாடல் படமாக்கப்பட்ட விதமும் சரி அதுல வந்து அந்த பாடல்களோட வரிகளும் சரி ரொம்பவே சர்ச்சைக்குரியதா இருக்கு. இது போக வந்து தீபிகா படுகோனே அதுல வந்து ஒரு பிகினி போட்டுட்டு ஆடுறாங்க, அது வந்து காவி நிறத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இப்பவே அந்த படத்தை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. எது எப்படியோ இதனால அந்த படத்துக்கு வந்து பெரிய பாதிப்பா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்ப நம்மளால பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா லால் சிங் சதாக்கு வந்து இப்படி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு, அதனால மட்டுமே அந்த படம் வந்து அடி வாங்கிச்சா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் வந்து பெருசா வந்து இல்லை. அதே நிலைமை ஷாருக் கானோட பதானுக்கு வருமா அப்படிங்கறத வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை படம் மோசமா இருந்தா அதே நிலைமை வரலாம், படம் நல்லா இருந்தா அந்த எதிர்ப்பையும் மீறி பெரிய அளவுல ஓடலாம். சோ அப்படி ஒரு பட்சத்துல இப்போ இந்த பேஸ்ரம் சாங்னால வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஃபீட்பேக் வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஷாருக் கான் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஜி வி பிரகாஷ் குமார் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து முக்கியமான ஆக்டர் அப்படின்னு வந்து அவரை சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து மியூசிக் டைரக்டராக தான் வந்து நமக்கெல்லாம் அறிமுகமானாரு. ஆனால் நடிகராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து சொல்லத்தான் வேணும். 2021 வருஷம் அவருக்கு ரொம்பவே முக்கியமான படம். அவர் வந்து வணக்கம்டா மாப்பிளை அப்படிங்கிற ஒரு படம் வந்து சன் டிவியில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்புறமா வந்து செல்ஃபின்னு ஒரு படம் வந்து நடித்தார். பேச்சுலருங்கிற ஒரு படம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து ஐங்கரன் அப்படிங்கிற ஒரு படமும் வந்துச்சு. இதெல்லாமே ஓரளவுக்கு வந்து அவருக்கான வரவேற்பை நிச்சயம் வந்து தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி படத்தோட பிசினஸ்லையும் சரி அப்படி பார்க்கும்போது வந்து அவரோட அடுத்தடுத்த படங்கள் மேலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதே நேரத்தில் வந்து கடந்த சில வருஷமாக வந்து அவர் இசையமைக்கிற படங்கள் வந்து நிறைய இல்லை, பெருசாக வந்து ஹிட் ஆகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இருந்தது. ஆனா 2021-22 அது முற்றிலுமா வந்து அவர் தகர்த்திருக்காரு. அவரோட மியூசிக் பண்ற எல்லா படங்களுமே வந்து ரொம்ப பெரிய அளவுல ஹிட் ஆகுது. இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா அவருடைய ஷார்ட் வீடியோ ஒன்று 1 நிமிஷத்துக்கு ஓடுற ஒரு மியூசிக் வீடியோ வந்து ரொம்பவே வைரலாயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு யூத் ஐகானா வந்து ஜி வி பிரகாஷ் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அந்த ஜி வி பிரகாஷ் குமார் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட சேர்ந்து ஒரு படம் வந்து நடிக்க போறாரு. அந்த படத்தை வந்து செத்தும் 1000 பொன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம ஓடிடி இதில் பார்த்துருப்போம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற ஆனந்த் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தை வந்து பண்ண போறாரு. ரெண்டு கபிள்ஸ் பத்தின படம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதனோட போஸ்டர் டிசைன் வந்து அமைச்சிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு கூட சொல்லலாம். அதில் வந்து ரெண்டு பேரோட முகங்களும் கூட தெரியல. அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்களா, ஜி பி பிரகாஷ்குமார் இருக்காங்களா அப்படின்லாம் இல்லாமல் ஜென்ரலாக வந்து ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கபிள்ஸ் பத்தின ஒரு போஸ்டர். ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது, அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மையமா இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த வகையில வந்து ஒரு அற்புதமான ரொமான்ஸ் படத்தை வந்து நம்ம வந்து 2023 எதிர்பார்க்கலாம். கங்கராட்ஸ் ஜி வி பிரகாஷ். இந்த வாரம் ஆர்யா நடிச்ச காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வந்திருக்கு. அதுல வந்து ஒரு கருப்பு கலர்ல வந்து ஒரு சட்டும் கருப்பு கலர்ல வந்து ஒரு வேஷ்டியும் கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மோகன்லால் வந்து தமிழ்ல நடிச்ச மாதிரி வந்து தொடதறியா வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஆர்யா. இந்த படம் வந்து கொம்பன் முத்தையா வந்து டைரக்ட் பண்றாரு. நமக்கு எல்லாம் தெரியும் கொம்பன் முத்தையா வந்து அவரோட படங்கள் எப்படி இருக்கும், அவரோட கதையை வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அந்த வரிசையில வந்து காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கமும் அதோட பின்னணியும் வந்து அமைஞ்சிருக்குது. இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு வந்து அந்த படக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பகுதிகளில் தான் வந்து படப்பிடிப்பும் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கமாக டைரக்டர் முத்தையா வந்து ரொம்பவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து தலைப்பு வைப்பார். அவரோட படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது கண்டென்ட்டாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அவரோட படங்களோட கண்டென்ட்டில் வந்து எனக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவருடைய குட்டிப்புலியிலேருந்து இது வந்து தொடருது. ஆனாலும் வந்து ஒரு
பிரேமை வந்து எப்படி வந்து காமிக்கணும், ஒரு கமர்ஷியல் சினிமாவில் வந்து ரசிகனை வந்து ஒவ்வொரு பிரேம்லையும் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மெனக்கடல் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கிறத வந்து நம்ம அவரோட எல்லா படங்கள்லையுமே பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சீன் வந்து படத்தில் வச்சா கூட அதில் வந்து கண்டென்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளை வந்து ஈஸியாக வந்து அது வந்து கேட்ச் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து காதர் பாட்ஷா என்கிற முத்துராமலிங்கமும் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும்னு நம்பலாம். நம்ம இப்போதான் ஆர்யாவை பற்றி பேசணும். ஆர்யா வந்து இப்போ அறிந்தமறியாமலும் தொடங்கி வந்து இப்போ வரைக்கும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஹீரோவாக இருக்காரு. ஆனால் ஆர்யாவுக்கு வந்து ரோல் மாடல் அப்படின்னு வந்து யாரை சொல்லலாம்னு கேட்டால் ஸ்ரீகாந்த் சொல்லலாம். எந்த ஸ்ரீகாந்த்னு வந்து யோசிக்காதீங்க, நமக்கு வந்து நிறைய ஸ்ரீகாந்துகள் வந்து தெரியும். தமிழ்லேயே வந்து ஏகப்பட்ட ஸ்ரீகாந்துங்கிற பேரில் வந்து அக்டர்ஸ் வந்திருக்காங்க. பழைய நடிகர் வந்து வெண்ணிறாடையில் நடித்த ஸ்ரீகாந்தில் இருந்து ஆரம்பித்து இப்போ தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் வரைக்கும் நமக்கு வந்து நிறைய ஸ்ரீகாந்த் வந்து தெரியும். ஆனால் தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ரீகாந்த் வந்து ரொம்பவே பிரபலம், அவர் தான் ரோஜா கோட்டம் ஸ்ரீகாந்த். இப்போ வேணால் வந்து பெரிய அளவில் வந்து வர்த்தகம் இல்லாமல் போயிருக்கலாம் அவரோட படங்களுக்கு, ஆனால் ரோஜா கூட்டத்தில் தொடங்கி வரிசையாக வந்து அவர் படங்கள் ஹிட் ஆகும்போது அவருக்குன்னு இருந்த மார்க்கெட் நிலவரம் வந்து வேற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து அவருக்கு ரசிகைகள் பட்டாளமும் அதிகம். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு சாக்லேட் பாய் இமேஜ் வந்து எப்படி மாதவனுக்கு இருந்ததோ எப்படி ஷாமுக்கு இருந்ததோ அதே மாதிரி வந்து ஸ்ரீகாந்துக்கும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். அப்படிப்பட்ட ஸ்ரீகாந்த் வந்து தன்னோட ரொமான்ஸ் ஹீரோ ஸ்டேட்டஸில் இறங்கி ஒரு வில்லனா மிருகா படத்தில் வந்து வந்திருந்தாரு. இப்போ பார்த்தா முழு நேரம் வில்லனா தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து வராரு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது சைக்கோ வில்லனா வராரு அப்படின்னு. அந்த படத்தில் வந்து வெற்றி வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும் ஜிவி மூலமாக வந்து அவர் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு ஹீரோ. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ரசிகர்களை வந்து ரொம்பவே ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ஸ்ரீகாந்த் வில்லனா நடிக்கிற தீங்கிரை வந்து அவருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புவோம். இந்த வாரம் என்னென்னு தெரியல, சினிமா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சீரியஸாக தான் இருக்குது. ரொம்ப ஜோவியலாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் நம்ம பார்வையில் படலை, இல்லைனா நம்ம வந்து அதை நழுவு விட்டுட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது அந்த வகையில் வந்து இன்னொரு ஒரு சீரியஸான விஷயத்தையும் வந்து பேசி இந்த பகுதி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அதாவது அடூர் கோபாலகிருஷ்ணன் நமக்குலாம் தெரியும், ரொம்பவே சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கர். மலையாளத்தில் வந்து அவர் பண்ண படங்கள் வந்து ரொம்பவே குறைவு தான், ஆனால் அது எல்லாமே வந்து காலத்தால் அழியாத கல்வெட்டுகள் மாதிரி வந்து நினைச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அடூர் கோபாலகிருஷ்ணன் வந்து ஓடிடியில் படம் பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சமீபத்தில் ஒரு அதாவது வந்து படங்கள் என்பதே வந்து தியேட்டர் அனுபவத்துக்காக தான் எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படிதான் நான் வந்து என்னோட படத்தை வந்து எடுக்கிறேன். தியேட்டரில் வந்து படம் வந்து நிறைய தடவை பார்த்து அதுக்கப்புறமா வந்து அதை வந்து தூர்தர்ஷன் மாதிரியான தொலைக்காட்சிகளில் பார்க்கறது வந்து ஓகே, அதையே கூட நான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேண்டாம்னு விரும்பியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நேரடியாக ஓடிடிக்குன்னு வந்து படங்கள் எடுக்கிறது, அதை வந்து லேப்டாப்லேயும் மொபைல்லையும் பார்க்கறது வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு படமுமே வந்து இருட்டான திரையரங்கத்தில் அந்த படமும் நமக்கும் ஒரு தனி உலகத்தை வந்து கட்டமைக்கும், அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தமானவை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்து வந்து எல்லாருக்கும் ஒப்புக்கொள்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு திரைப்படங்கிறது வந்து திரையரங்களை போய் பார்த்தா தான் அது வந்து முழுமையான திருப்தி தரும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அது தர்ற அனுபவம், அது தர்ற வந்து அந்த உணர்வெழுச்சி வந்து வேற எதுனாலையும் சாத்தியம் கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் படம் வந்து வெளியாயிருக்கு, அதோட இரண்டாம் பாகம். அந்த படத்தை வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்து தியேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் உங்களால் அந்த உணர்வெழுச்சியை பெற முடியும். அதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து மொபைலில் பார்த்தாலோ இல்லைன்னா வந்து ஒரு டிவியில் பார்த்தாலோ, ஏன் ஹோம் தியேட்டரில் பார்த்தா கூட அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரு ரசிகன் கிண்டல் பண்ணும்போது இன்னொரு ரசிகன் கத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து தாரதாரையாக கண்ணீர் வடித்து அளம்போது நீங்கள் அதெல்லாம் கண்டு நீங்களும் வந்து சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த உணர்வு வந்து கடத்தப்படும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து மொத்தமாக வந்து 100 பேர் சிரிக்கும்போது உங்களுக்கும் சிரிக்கணும்னு வந்து தோணும், அதுதான் சைக்காலஜி. ஸோ ஏன்னா வந்து அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நார்மலான வந்து மனிதனாக இருக்க முடியும். ஸோ அந்த உணர்வெழுச்சியை வந்து ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து பெற்றுட்டு அப்புறம் வெளியில் வரும்போது வந்து அந்த நார்மல் லைஃப் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவாவது நம்ம வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயம் பெறணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உலகம் முழுக்க அவதார் வெளியாகிருக்கு. அவதார் படத்தை எடுத்த ஜேம்ஸ் கேமரனுக்கும் அடூர் கோபாலகிருஷ்ணனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ரெண்டு பேரும் வந்து திரைப்பட இயக்குநர்கள் அப்படிங்கிறத தவிர. ஏன்னா ரெண்டு பேரோட படங்களும் வந்து வேற வேற திசையில் நிற்குது. ஆனால் ரெண்டு பேரோட படங்களையும் நம்ம வந்து தியேட்டரில் போய் தான் பார்க்கணும், அதுதான் அந்த கலைஞர்களுக்கு செய்கிற மரியாதை. அதே நேரத்தில் நமக்கும் அதுதான் வந்து
ஒரு மிகப்பெரிய ஆசுவாசத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பிடித்தமான பல செய்திகளோட இந்த சினிமதி நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வாரம் புதிய செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.